மறக்காம எங்கடா பேக் பேக் கிளம்பிட்டேன் சொல்லிடுறேன். அண்ணன் வந்து நம்ம பிடி ஸ்குவாடு தான். ஆக்சுவலி வந்துட்டு அவனை பார்த்து சைக்கிளிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். அதாவது அண்ணன் வந்து சிம்பிளா சொன்னாருன்னா, நம்ம உடம்பு கம்மி பண்றதுக்கு வேண்டி நான் சைக்கிளிங் பண்ண ஆரம்பிச்சேன் தம்பி. இப்போ வந்துட்டு எஸ்ஆர் வரைக்கும் முடிச்சிட்டாரு அண்ணன். அதாவது ஈரோட்ல ஃபர்ஸ்ட், அதாவது சும்மா விளையாட்டுக்கு ஆரம்பிச்சது 200 300 ஆச்சு, 300 400 500 இப்போ வந்துட்டு அடுத்தது வந்து அண்ணன் வந்துட்டு பாரிஸ் டூரு போகணுட்டு ரொம்ப ஆசைப்படுறது. கண்டிப்பா கிளம்பிட்டு அப்படின்னு பார்த்தேன்னா நம்ம சிட்டுக்குருவி மதுரையில் இருக்குல்ல புத்தி ஊக்கிட்டு வரலாம்னு சொல்லிதான் அண்ணன் கிட்ட வந்துட்டு டெய்லியும் வந்துட்டு நாங்க அப்படியே பேசுவோம் வந்துட்டு நான் சொல்லுவேன் அண்ணா பைக் அங்க இருக்கு எடுக்கணும்னா சரி பாசு வாங்க ஒரு நாளைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி யதார்த்தமா சொன்னாரு. சோ திடீர்னு இந்த வாரத்துலதான் முடிவாயி நாங்க வந்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இப்போ பேச போ அப்படியே நம்ம கிளம்பிடலாம். சோ இங்க ப
ஸோ கைஸ் அப்படியே நம்ம அப்படியே கிளம்பிடலாம். ஸோ கைஸ் அப்போ நம்ம 800 அப்படியே போக போகிறோம். இப்போ ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ 800 வந்துட்டு அந்த காலத்திலே வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு காராக இருந்தது. ஓ பட் நான் ஒரு லாங் போனதில்லை, தென் 800 நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு சொல்கிறேன். ஸோ அங்கே உள்ள பண்ணுது பயங்கர கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஆ எப்படி குட்டியாக கம்பேக்டாக பஸ் பஸ் அந்த யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லி. ஆமாம் ஒரு ரம்ஜான் நாடு தானே பள்ளியா சொன்ன கஞ்சி எடுக்கிறதுக்கு வேண்டி மரம்லாம் கொண்டு வந்து போட்டிருக்காங்க. அப்போது நம்ம அண்ணன் கூட அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கோம். இது எந்த ரோடு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பாப்பம்பட்டி வழியாக வந்துட்டு பல்லடம், பல்லடத்துலேருந்து தாராபுரம் போய் அப்படி போகிற மாதிரி தான் நம்ம இந்த ரோடு. பட்டு இந்த ரோடு வந்துட்டு சைக்கிளிங் பண்ணுறதுக்கு பயங்கர சூப்பராக இருக்கும். ஒரு காலையில் ஒரு 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு இந்த ரோட்லாம் ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டரில் ஓட்டுறவங்க வந்துட்டு இந்த ரோட் சூஸ் பண்ணால் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ரொம்ப நாள் கழிஞ்சு நம்ம சிட்டுக்குருவி வேறு போய் எடுக்க போகிறோம். எப்படி எந்த நிலைமையில் இருக்க போகிறோம்னு தெரியல, பார்க்கலாம். போய் பார்த்தா தான் தெரியும் அதோட கண்டிஷன் எப்படி இருக்குது, எடுத்து ரெடி பண்ணோமா, எது என்ன எதுன்னு தெரியாது. ஏன்னா அன்றைக்கி அந்த கால் வலியோடு நிப்பாட்டி வச்சு வந்தோம். இன்றைக்கி போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம என்னமா இங்கே பயங்கரமாக இருக்குது. விண்டுமில் ரோடு இது. ஏன்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தாங்கன்னா, நீங்கள் இந்த விஆரம்லாம் பண்ணுறவங்களாம் இருந்தீங்கன்னா இந்த விண்டுமில் அகெயின்ஸ்ட் பண்ணி ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் வந்துட்டு அதிக ஸ்டாமினாவும் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் உங்களுக்கு சைக்கிளிங் வந்துட்டு எப்படிலாம் காற்று எதிர்த்து ஓட்டலாங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும். நீங்களாம் பார்த்தா ஃபுல்லியும் சுற்றி விண்டுமில் தான் இருக்கும். அப்புறம் இன்னொரு சம்பவம் பார்த்தீங்கன்னா, அண்ணன் வந்துட்டு குருவி பட விஜய் மாதிரி ஆக்சிடென்ட் இருக்கு பார்த்தீங்களா, பல்ல கடிப்பாரு. அண்ணன் வந்து பென்சில் மாட்டிருக்காரு தற்காலிகமாக, வழி இல்லாதனால அது பண்ண வேண்டியது. கேபிள் ஜாம் ஆயிடுச்சு, 3 டைம் கேபிள் மாற்றி 3 டைமே ஜாம் ஆயிடுச்சு. 70 கிலோமீட்டர் அந்த டைம் கேபிள் ஜாம் ஆயிடுச்சு. கடைசியில் நம்ம விஜய் சாரோட படத்தை பார்த்து அதனோட டெக்னாலஜி ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அது இப்போதான் ரீசன்ட் ஒரு மெக்கானிக் பார்த்து சொன்னாரு, எர்த்து சாட்டாதனால ஹீட் ஆகி மெல்ட் ஆகி ஃபார்ம் ஆயிடுச்சுங்களா, அது தெரியாத கேபிள் மட்டும் மாற்றிட்டு இருக்கிறோம். ஃப்ளைட்டில் போகும்போது டிக்கெட் எடுக்க போகிற மாதிரி பார்க்குற மாதிரி இது தெரியாமல் போச்சு அப்படி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ தான் ரீசன் தெரிஞ்சு ரெடி பண்ணிட்டோம், கேபிள் கடைசி மாற்றிடலாம் சரியாயிடும். அது வரைக்கும் நம்ம பென்சில் தான், விஜய் சாரோட ஸ்டைல் தான் அப்படியே பயன்படுத்துவோம். என்ன காலில் போய் கையில் எடுத்துட்டுருக்குறோம் பாட்டு வண்டி ஸ்டைலில் போயிட்டு அதபடியே போயிட்டுருக்காங்க. ஓகே அப்படியே போயிட்டுருக்கலாம் நம்ம. ஸோ காய்ஸ் அப்போ நம்ம திண்டுக்கல் வந்துட்டோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா சரியான வெயில், இந்த தாராபுரத்தை தாண்டிலிருந்து டச் ஆகிற வரைக்கும் சரியான வெயில். இப்போ இங்கே வந்தோன்னா திண்டுக்கல் வந்தோடனே பயங்கரமாக இருக்குது. ஏன்னா கொடைக்கானல் மலையாடி வரதுனால உங்களுக்கு தெரியுது அதெல்லாம் கொடைக்கானல் மலையாடி வரும். இன்னும் ஒரு 70 கிலோமீட்டராக என்னமோ காமிக்குது நம்ம பிரதீப்ரோ வீட்டுக்கு. நம்ம போனால் நம்ம சிட்டுக்குருவி எடுத்துகிட்டு பறந்துட்டு வந்துடலாம். தேங்கப்பா சரியான மலை. மதுரைக்கு இன்னும் ஒரு 54 கிலோமீட்டர் நம்ம இருக்குது. ஒன்றுமே தெரியல ரோடு.
பாவம் பைக்ல போறவங்கலாம் ரொம்ப அவசரப்படுறாங்க, நீங்க பார்த்தாலே தெரியும். நம்மளுக்கு சுத்தமா ஒண்ணும் தெரியல, அண்ணா உங்களுக்கு தெரியுதா? ஏதோ தெரியுதுங்கிறீங்க. இந்த மாதிரி கிளைமேட் இல்லை காத்து தலைவர் ஒரு நாலு நாள் என்னமோ ஒரு நாள் நல்லா மழை பெய்யுங்க. நம்ம அப்டேட்லயே இருந்துட்டே இருக்கணும்ல. தண்டவாளம் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ மதுரைக்கு இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் ஆக்சுவலா வந்துட்டு மதுரைக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வர இன்னைக்கு வந்துட்டு பயங்கரமா வரவே இருக்கணும்னு சொல்லிட்டு அதனாலதான் இவ்வளவு மழை வந்துருக்கும்னு நினைக்கிறேன். வேற லெவல மதுரை. அப்போ நம்ம மதுரை வந்தாச்சு. மதுரை வந்தோன்னா சரி சமணர் மலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தான். ஆனால் நம்ம பிரதீப்ரோ வீட்டிலேருந்து பக்கம் மதுரை வந்தாலே அவர் நம்மளை காட்டி கொடுத்த ஒரு ஸ்பாட்டு. அதாவது இந்த மலை கீழே வந்துட்டு ஒரு குளலாம் இருக்க நிறைய மீன்லாம் இருக்கிறதுல இதுதான் பிரதீப்ரோ வந்துட்டு அவர் கூட வந்தால் வந்து நான் இந்த இடத்துக்கு வருவேன். அவங்க வீட்டுக்கு வந்தால் இப்போ என்னென்னா நம்ம அண்ணனை பிடிக்க வந்துருக்கோம்ல. ஸோ வந்துட்டு அண்ணனுக்கு அந்த இடத்த வந்துட்டு காமிச்சு கொடுக்கல. ஏன்னா அண்ணனுக்கு தெரியல அந்த இடம், பார்த்தது இல்லை. அப்போ நம்ம அண்ணனுக்கும் பீட்டி ஸ்குவாட் எல்லாருக்குமே நான் அந்த இடம் காமிக்கிறேன். மேக்ஸிமம் நான் ப்ளாக் எடுத்தது இல்லை அந்த இடத்துக்கு. நான் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த கிளைமேட்டில் ஏற முடியாது தலைவர். கீழே வரைக்கும் போகலாம், ஏன்னா காலு வெந்துடும். செம ஆட்டாக இருக்கும், செம ஆட்டாக இருக்கும். அங்கே அப்போ அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பிரிட்டிஷ்கோட அப்போது இதுதான் வந்து அந்த சமணர் மலைன்னு சொல்லுவாங்க. நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ இந்த குளத்தில் வந்து தண்ணி பயங்கரமாக இருந்ததே. இப்போ எவ்வளோ தண்ணி கம்மியாயிடுச்சுன்னு பார்த்தீங்களா? எவ்வளோ மீன்லாம் தெரியுது. ஓ, இந்த மலைக்கு மேலே ஏறினா தான் அங்கே ஒரு கல்வெட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே இதுக்குள்ளே போனால் இங்கே ஒரு கல்வெட்டு இருக்குது. அதையும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. வெயில் எப்படி இருக்குது? வெயில் பயங்கரமாக இருக்குது. பஸ் இது பழைய வாரத்தில் ட்ராவல் பண்ணுற மாதிரி வெயில். பஸ் அதிகப்படியான வெயில், அப்படியே ஸ்வெட்டிங் ஆகுது, பயங்கரமாக கிளாரிட்டிக்கு பஸ் கண்ணு கூசுது. அப்பப்போ மேகம்பூட்டத்தில் மத்தியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளிச்சம் வந்து போகுது, பஸ் புயல் வந்து போகுது. அப்போ நாங்களாம் வந்து அந்த மலையில எல்லாம் ஓடி விளையாண்டுருக்கோம். அதாவது நம்ம மதுரைக்கு சைக்கிளில் வந்தோம்ல. அப்போது இங்கே பாருங்க, ஜெயின் ஹில், இதுதான் சமரர் மலை. இங்கே பாருங்க, ஹிஸ்டாரிக்கலான பிளேஸ் இது. இந்த ஒரு ரெண்டாவது டைம் வரேன் நானே. ஃபஸ்ட் டைம் அன்னைக்கு வந்திருந்தேன், பட் ஒழுங்காக ப்ளாக் எடுக்கல. பட் இப்போ நான் ப்ளாக் எடுக்கிறேன். பட் பிடி ஸ்குவாட் இந்த மாதிரி இடம்லாம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மதுரையில் நிறைய பேர் இருந்தீங்கன்னா ஓ எப்படி இருக்குது இடம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏ பிடி ஸ்குவாட், அப்போது வந்துட்டு கொஞ்சம் நடந்து மேலே ஏறணும். மேலே ஏறினா மட்டும்தான் அந்த இடம் பார்க்க முடியும். ஏன்னா ஒரு எப்படின்னா சமணர்கள் வந்து இருந்த இடம். அதோட ஃபுல் ஹிஸ்ட்ரி வந்துட்டு நம்மளுக்கு ப்ராப்பராக தெரில. பட்டு இங்கே வந்துட்டு ஒரு ஃபாரினர் ஒருத்தங்க வந்துட்டு இந்த குகையில் இருக்கிற வவ்வாளுகளை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்கு வந்து இங்கே வந்து தங்கியிருந்தாங்க. ஸோ அதை நமக்கு யார் சொன்னால் அப்படி பார்த்தோன்னா பிரதீபரோட அப்பா தான் நமக்கு சொன்னாங்க. ஸோ அங்கே வந்துட்டு கல்வெட்டுலாம் நிறைய இருக்குது. ஸோ இதுதான் படிக்கட்டு ஏறி போயிட்டுருக்கோம் நம்ம. ஓ, அண்ணன் நடக்க முடியாமல் நடந்து மேலே ஏறிட்டார். ஓ, நான் சொன்னது இந்த குகை தான், இந்த குகையில தான் தங்கியிருந்தார்.
அதுக்கப்புறம் பாருங்க அதில் புராண கால கல்வெட்டுகள் அதெல்லாம் சமணர். ஓ, இன்னும் கல்வெட்டு இருக்கு. அது வந்துட்டு மேலே போனோம். இந்த இடத்துல இந்த ஒரு குகையிலேயே தங்கியிருந்தாங்க. அப்புறம் அங்கே ஒரு குகை இருக்குது, அந்த ஒரு குகையிலே இருந்தாங்க. கைஸ், அப்படி இவ்வளோ தூர ஏறி வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ நேராக போய் நம்மளை அடைச்சிட்டு குருவி எடுத்துடலாம். இப்போ இதெல்லாம் வந்துட்டு பயங்கரமான காடு. ஆனால் நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போதே இந்த செடியிலிருந்து தான் அந்த ரெக்க பறந்து போகுது, தெரியுங்களா? அதாவது நம்ம ஊது வந்துடுறீங்களா, அதாவது நம்ம கையில் எடுத்து ஊது வந்துடுறீங்களா? ஓ, அதெல்லாம் வந்துட்டு இதான் இந்த மரத்துலேருந்து தான் வருது. ஓ ஐசா, போ அப்படியே நம்ம கிளம்பிடலாம் இங்கேருந்து. இங்கே பாருங்க, சம்மர் டைம் ஆனதுனால செடி கொடிக்கே தண்ணி இல்லை. ஸோ நம்மளும் வந்துட்டு தண்ணியை பார்த்து சேவ் பண்ணுங்க. ஸோ செலவு பண்ணுற தண்ணியை வந்து பார்த்து செலவு பண்ணுறது, அதிகமாக செலவு பண்ணாதீங்க. இருக்கிற தண்ணியை சேமிச்சு வைங்க. ஏன்னா தண்ணி கிடைக்கலேன்னா கஷ்டம்தான். சம்மர் டைமில் வந்துட்டு சூரியனே பாதி தண்ணி இழுத்துடும். ஸோ அதனால தான் தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறது. அப்படியே நம்ம கீழே இறங்கி அங்கே போனால் நம்ம கார் பார்க்க முடியும். இப்போ காரில் ஏறி தான் நம்ம வந்துட்டு பிரதீப் வீட்டுக்கு போய் நம்ம சிட்டுக்குருவி எடுக்க முடியும். அப்படி கீழே நடந்து வராதானே, மழை வர மாதிரி இருக்குது, இடிலாம் கேட்குது. அப்படி கீழே போயிடலாம். நம்ம இங்கே வந்தாலே மழை வந்துடுது, கார் விட்டு இறங்கினாலே. ஏன் பஸ், பஸ் இது மேலே போனால் நல்லா இருக்கும். விஜய தோத்துருவாரு பென்சில் கையில. தலைவரே, அப்படியே அந்த பள்ளியில கடிச்சீங்கன்னா வச்சுக்கோங்க, அசல் விஜய் அவரு அவரு சீன் நடத்தினாரு. பஸ் ஆமா, ஒரு ரைடு மதுரை வந்துட்டு இப்ப வரைக்கும் இப்படியே ஓடிட்டு இருக்கிறோம். ஆமா கண்டிப்பா பஸ். சரியான ஹீட்டு. ஸோ அப்படியே நம்ம கிளம்பிடலாம் கைஸ். ஸோ கைஸ், அப்போ நம்ம பிரதீப் ப்ரோ வீட்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக அவரோட கார் இங்கே தான் பார்க் பண்ணுவாங்க. பட்டு கார் ஆப்போசிட்டில் பார்க் பண்ணனால நம்ம வந்து இங்கேயே வந்து நின்றுட்டோம். அதாவது மழை பெய்யுது, மழை வேறு சரியான மழை பெய்யுது. ஸோ இங்கே நம்ம அப்படியே நின்றுக்கலாம். அவருக்கு படம் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னார். பரவாயில்ல, வெயில் அடிச்சுது, மழையும் பெய்யுது, பயங்கரமாக இருந்தது இந்த ட்ரிப்பு. ட்ரிப்பெலாம் கிடையாதுங்க, சைக்கிள் எடுக்க வந்தது. பட் இப்படி ஆகி போச்சு. மழை வராதுன்னு நினச்சோன்னா நல்ல மழை வந்தது. ஸோ இனி ரிட்டர்ன் வந்து கோயம்புத்தூருக்கு என்ன நிலவரம் தெரியல, பட்டு ரீச் ஆகிடலாம் லாஸ்ட் டைம். அவர் தான் வர்றாரு பாருங்க, இவர் இல்லை, இது நம்ம அண்ணன். அது வர்றாரு, மனுஷன் படையெடுத்துட்டு வர்றாரு. இல்லை தலைவர், உங்களுக்கு தான் வெயிட்டிங்கு தலைவர். இதுதான் பிரதீப் ப்ரோ. நல்லா இருந்தது. இங்கே பாருங்க, யாருன்னு பார்த்துருக்கீங்கன்னா ஸ்னோவும் பபுளோ. ஏய், ரெண்டு பேர் டப்பி டப்பி. ஆனால் இவன் தான் வில்லனாக்கு, இவன் தான் வீட்டோட மூத்த பையன். நம்ம சிட்டுக்குருவி தான் இங்கே தான் இருக்குது. என்னென்னா சிட்டுக்குருவியை பாட் பாட்டாக கழட்டினு இருக்கோம். இப்போ ஈஸியாக கழட்டிடலாம். மழை தான் தலைவர். நல்லா மழை பேசிட்டு இருக்கோம். மதுரையில மழை டைலாக் சரியா இருக்கு. பஸ் அப்படி வீடியோ கம்மி பண்ணலாம். பஸ் கம்மி பண்ணலாம். ஓடிட்டு கட்டிடுவோம். ஓகேங்க சார்.
அது கொடி தனியாக கட்டிக்கலாம் பஸ்ஸு. கைஸ் அப்போ இதுதான் சைக்கிள். எதனால இந்த சைக்கிள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஃப்ளைட்டில் சப்போஸ் எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஐலாண்ட் கண்ட்ரிஸ் போகிறதா இருந்தால் இப்படி கழட்டிக்கலாம். ஸோ இந்த ஹேண்ட்பார் கழட்டிட்டாலும் சைக்கிள் ரொம்ப குட்டி ஆயிரும். ஸோ நம்மளோட ஃப்ரெண்டு கேரியரு, அதுக்கப்புறம் பேக் கேரியரு, அது இந்தியா கூட இருக்கனால அப்படியே வச்சுக்கிறேன். பேக் கேரியரு, அப்புறம் வாட்டர் பாட்டிலு, ஸோ டென்ட்டு எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம அப்படியே காரில் தூக்கி போட்டு அப்படியே ஏரியாக்குள்ளே கொண்டே மாட்டிக்கலாம். ஓகேங்க. இதுதான் வந்துட்டு இந்த டூரிங் சைக்கிளோட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். நம்மளோட சிட்டுக்குருவியை தூக்கியாச்சு. அவ்வளோதான் வெயிட்லாம் கிடையாது பார்த்தீங்களா, என் உடம்புக்கு தூக்க முடியுது. ஹலோ, என் ஸ்லிப்பரை கூட போட்டுவா, அடுத்து அந்த ஸ்லைடரை போட்டுக்கோ. எல்லாம் ஓகே தான், ஈஸியாக இருக்கு. இருக்கட்டுதா, போதும் போதும், அப்படியே ஏற்றி விடு. அந்தாச்சில் இவ்வளோ தூரம் நல்லா இருக்கே. தலை கிளைமேட் சூப்பராக இருக்கு தலை. இரு பாஸ் தான் பண்ணணும், நான் உனக்கு அனுப்பி விட்டுறேன். ஓகே, தலைகில வைக்கும். பரவாயில்ல, இவ்வளோண்டு காருக்குள்ள காம்பாக்டா உள்ள அடங்கிருச்சு பாத்தீங்களா. தலை யூனோ தானே, இது யூனோ தானே காரு. ஆமா காரு. அது என்வரமெண்ட் திருப்பி முடியுங்களா பஸ் இப்படி. அப்போ அந்த 800க்குள்ளாரே நம்ம சைக்கிள் தூக்கி வச்சாச்சு. காமிக்கிறேன், இதுதான் இந்த சைக்கிள். நான் அப்படியே மழை பெய்யுது, ஃபோன் ஆசி ஆயிரும். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, மிக்க நன்றி. போ சரியா, விஜய் மாதிரி விஜய் மாதிரி மழை வரும், மழை வந்தா மழை நிலையாம இருக்கலாம். கேட்டு இருக்குல்ல 90 வரைக்கும் வந்த பஸ்ல பைபஸ்ல தலை பண்றாங்க.
நீ பாட்டு 200ல போயிட்டு இருக்காது அப்புறம் பால் வாங்கறதா இது பண்ண நம்மளோட போகாதீங்க வச்சு வச்சு சரியான மழை ஐயோ அடிச்சு ஊந்துது தண்ணி இருந்தனால தண்ணி அலாசுது ரொம்ப கஷ்டம்தான் ஹைவேல மழை பெய்யுமோ வண்டி ஓட்டுறது பயங்கரமா இருக்குல்ல கரெக்டா தாராபுரம் கிட்ட வந்துட்டோம் ஏன் ப்ரோ தாராபுரம் வந்து ஒரு காஃபி பஜ்ஜில சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம வண்டி உள்ளார இருக்கு சிட்டுக்குருவி சாப்பிட்டு முடிச்சோன்னே அப்படியே நம்ம கிளம்பிடுவோம் கேமரா திருப்பி பிடிச்சிட்டு அதுதான் இப்படி தெரியுது அப்போ அப்படியே கிளம்பிடலாம் வாழ்க்கையில் நான் ஃபஸ்ட்டாக வந்து இந்தியாவில் மட்டும்தான் இந்த மாதிரி சிக்னல் பார்த்துருக்கேன் அதாவது நம்ம ரெட்டு எரியுது க்ரீனும் எரியுது எல்லோ லைட் மட்டும் எரியல ஆமாம் கைஸ் எல்லோ லைட் மட்டும் எரியல பட் வேற லெவல் ஒரு சிக்னல் லைட் இது கைஸ் அப்போ ஃபைனலி வந்துட்டு நம்ம சைக்கிள் வந்து பில்ட் பண்ணியாச்சு ஓ நம்ம அந்த கேரியர்லாம் கழட்டி வச்சுருக்கோம் ஸோ கொஞ்ச நாள் வந்துட்டு நம்ம இந்த பைக்கில் தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அப்போது ஹோப்பி கைஸ் அப்போது எல்லோரும் வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க அதாவது பேக் பேக் தமிழ்லாம் திருப்பி சைக்கிள் எடுத்து ரோட்டுக்கு இறங்கிட்டேன்னு சொல்லிவிட்டு அப்போ எல்லாருக்குமே பை கைஸ்